வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விண்ணை முட்டும் பெட்ரோல் டீசல் விலை, விண்ணை முட்டும் பெட்ரோல் டீசல் விலை அப்படின்னு நம்ம வந்து ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி பெட்ரோலோட விலை வந்து 111 ரூபாய் ஒரு லிட்டருக்கு, டீசல் விலையும் அதே மாதிரி ஏறி இருக்குது. ஸோ இந்த விலை ஏற்றத்தினால என்ன ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த விலை ஏற்றம் வந்து எப்படி அடித்தட்டு மக்கள் வந்து மிடில் கிளாஸ் மக்களை பாதிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்க்கணும். மொதல் எடுத்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெட்ரோல் விலை ஏறுது, ஒரு டீசல் விலை ஏறுது அப்படிங்கும்போது இன்றைக்கி டூ வீலர் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு டூ வீலர் யூஸ் பண்ணுறவங்க ஒரு வீட்டில் அந்த பெட்ரோலில் போடும்போது அது எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து வித்தவுட் கியர், வித் கியர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டைலிஷான வண்டிகள் வந்துருச்சு. அது எல்லாமே மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். ஒரு லிட்டருக்கு 40, 45, 50, 55 இந்த மாதிரி லெவலில் தான் நமக்கு மைலேஜ் கிடைக்குது. ஸோ இந்த மைலேஜை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியும், நம்ம வேலைக்கு போக முடியும், நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட முடியும், ஸ்கூலில் திருப்பி அழைச்சிட்டு வர முடியும், டியூஷனில் கொண்டு எப்படி விட முடியும், நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு எப்படி டூ வீலரில் போய் வாங்க முடியும் கடைகளுக்கு, இப்படி எல்லா விதமான பிரச்சனையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து மிடில் கிளாஸ் மக்களை வந்து ரொம்பவுமே பாதிக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீசல் விலை. டீசல் விலை ஏறும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக லாரி வாடகையோட விலை வந்து உயரும். இந்த லாரி வாடகை விலை உயரும் மூலமாக என்னாகும் அப்படின்னா பொருட்களோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு வந்து ஏற்படும். ஸோ ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயத்தை பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம லாரி மூலமாக தான் வந்து அதை சந்தைப்படுத்தி கொண்டு வர்றோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு, அந்த லாரி வாடகை, அந்த லாரி ஓனருக்கு ஏற்படுற செலவினங்கள், டிரைவர் சம்பளம், லாரியோட தேய்மானம், இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கணக்கிட்டே போனோம்னா அது எல்லாமே சேர்த்து வந்து முக்கியமாக இந்த சுங்க கட்டணம் உயர்வு, டோல்கேட், இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டுக்கு பொருள் வரும்போது அதனுடைய விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி விலைவாசி உயர்வு வந்து ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டியது யார், ஆளுகின்ற மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். ஸோ அந்த மத்திய அரசாங்கம் விதிக்கின்ற வரியினுடைய விலை, அதனால் ஏற்படுற தாக்கம், மாநில அரசு பெட்ரோல் மீது விதிக்கின்ற வரி அதனுடைய தாக்கம், இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விநியோகஸ்தர்கள் நிர்ணயம் பண்ணுற விலை, இது எல்லாமே வந்து கடைசியில் யார் மேலே வருது, பெட்ரோல் டீசல் போடுறவங்க மேலே வந்து விடியுது. ஸோ இதை வந்து கட்டுக்குள் வைக்க வேண்டிய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. உலகளவில் சந்தை மார்க்கெட்டில் வந்து கச்சா எண்ணெய் பேரல் விலை, பீப்பாய் விலை ஏறிடுச்சு, ஸோ பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அரசாங்கம் சொன்னாலும் அந்த பெட்ரோல் கச்சா பீப்பாய் எண்ணெய் விலை வந்து குறையும் போது பெட்ரோல் விலையை குறைச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெய் பேரல் வந்து ரேட் கம்மியாக தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் வாங்கின இந்திய அரசாங்கம் பெட்ரோல் விலை ஏன் குறைக்கலை அப்படிங்கிறது வந்து மில்லியன் டாலர் கேள்வி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேள்விக்கு கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அரசாங்கங்கள் இருக்குது, இது எல்லோருக்குமே தெரியும். பட் எத்தனை நாட்காலத்துக்கு நம்ம இப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியும், வாழ்க்கை சக்கரத்தை நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விலைவாசி உயர்வை பார்க்கும்போது ரொம்ப மில்லியன் டாலர் கேள்வி. ஸோ இது எல்லாமே வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய அரசாங்கம் எப்படி முடிவெடுக்கிறாங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்க்கணும். நம்ம கிரப்தாட்ஸில் வந்து சேனல் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள், மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள், விழிப்புணர்வு வீடியோக்கள் எல்லாத்தையும் நம்ம பதிவிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.